மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி முதல் மாற்ற முடியாது என்று வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் வைரலாக தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் நாட்டு மக்களிடம் பேசிய பிரதமர் மோடி அப்போது புழக்கத்தில் இருந்த ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தார் கருப்பு பணம் மற்றும் கள்ள நோட்டுகளை ஒழிக்கும் நடவடிக்கையில் ஒரு பகுதியாக இந்த பண மதிப்பிழப்பு மேற்கொள்ளப்படுவதாகவும் சற்று சிரமம் இருந்தாலும் வரும் காலத்தில் இதற்கான பலன்கள் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் ரூபாய் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய ஐநூறு மற்றும் இரண்டாயிரம் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அமல்படுத்தப்பட்டு மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இந்த திட்டம் வெற்றியடையவில்லை என்றே பல தரப்பினரும் கருத்து தெரிவித்து வந்தனர் புதிதாக வெளியிடப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் கள்ளத்தனமாக அச்சடிக்கும் சம்பவங்களும் தொடர்ந்து நடந்தேதான் வந்தது சமீபத்தில் பேசிய முன்னாள் நிதித்துறை செயலாளரான சுபாஷ் சந்திரகார் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை செல்லாதவையாக்க செல்லாததாக அறிவிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார் மேலும் புழக்கத்தில் இருக்கும் ரூபாய் நோட்டுகளில் மூன்றில் ஒரு பங்கு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளாக இருப்பதாகவும் அவை அதிகளவில் அளவில் பதுக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இதனால் மீண்டும் ஒரு பண மதிப்பிழப்பு வருமோ என்ற மக்கள் அச்சமடைந்தனர் இது ஒரு பக்கம் இருக்க இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு அச்சடிப்பதையும் ரிசர்வ் வங்கி முற்றிலுமாக நிறுத்தியது இதனால் மக்களிடையே இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு புழங்குவது குறையும் என்றும் அதிகாரிகள் எதிர்பார்த்தனர் தற்போது ஏடிஎம்களிலும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் குறைவாகவே கிடைக்கின்றன இந்த நிலையில்தான் சமீபத்தில் பலருக்கும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வழியாக இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு டிசம்பர் வரை மட்டுமே செல்லுபடி ஆகும் என்றும் ஜனவரி முதல் இந்த ரூபாய் நோட்டை மாற்ற முடியாது எனவே உடனடியாக உங்கள் கையில் இருக்கும் இரண்டாயிரம் ரூபாயை வங்கியில் செலுத்தி மாற்றிவிடுங்கள் என்று அந்த தகவல் கூறுகிறது அந்த தகவல்கள் வைரலாக பரவும் நிலையில் கிராமப்புறங்களில் தற்போது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை கடைகளில் வாங்க மறுக்கின்றன இதனால் பலரும் கலக்கம் அடைந்துள்ளனர் இந்த தகவல்கள் உண்மையா என்று வங்கி அதிகாரியிடம் கேட்கும் போது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை ரிசர்வ் வங்கி அச்சடிப்பது குறைந்தது உண்மைதான் என்றும் ஆனால் ஜனவரி முதல் அதனை மாற்ற முடியாது என்பதில் உண்மை இல்லை புழக்கத்தில் உள்ள இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு மதிப்பிழப்பு செய்யும் எந்த திட்டமும் தற்போது ரிசர்வ் வங்கி தரப்பில் இல்லை என்றும் பொய்யான தகவல்களை நம்பி வீணாக மக்கள் பதற்றமோ அச்சமோ அடைய தேவையில்லை என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்த நியூஸை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் ஸோ பொய்யா பரவிட்டு வரக்கூடிய இந்த வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா முடிந்த அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஒரு ஷேர் பண்ணுங்க இது இது முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொய்யான ஒரு வதந்தி அதாவது எப்படி பரப்புச்சுன்னு தெரில ஆனா இது உண்மையிலே வந்து பொய்யான பதவி இதனால நிறைய பேர் வந்து கமிஷன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இது உண்மை உண்மைன்னு சொல்லி கூட உங்களை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால முடிந்த அளவுக்கு இதை மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க இந்த வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு என்னுடைய நன்றிகள் நன்றி